தேடி போனோம், என்னன்னு சொல்லி தொலையாண்டா. வாங்க இங்க, இதுதானே சரியான நேரம் அவகிட்ட போய். எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புதான். வாங்க, அவ கிட்ட போய் உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுண்டா. நம்ம மனசுல இருக்கிறத எப்பவும் நாமளே சொல்லக்கூடாதுடா. நாம என்ன சொன்னாலும் ஆமா ஜாமி போடுறதுக்கு ஒருத்தன் பக்கத்திலேயே இருப்பானே, அவன் என்ன சொல்லுவாங்க? ஜிங் செக். அந்த ஜிங் செக் நீ தான். அவகிட்ட போய் அண்ணனோட பெருமைய எடுத்து சொல்லுடா. பில்டப்பு பில்டப்பு. ஏய் வண்டி ஏடுறா. அது இருக்கட்டும், எங்க தலை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பேசணுமா? அது வந்து அவருக்கு காதல். இந்த உலகத்துல அதை விட பெரிய வியாதி எதுவுமே இல்ல. போ. என்ன பிரச்சனை உனக்கு? நீ தலை தலைன்னு பாக்க நயன்தாரா மாதிரியே இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. இந்த ஜிங்ஜக் எதுவும் சொல்லலையா? சொன்னா காதல் வியாதி தானே. நிறம் கருப்பா இருந்தா பரவாயில்ல, நிழல் கருப்பு, முடி கருப்பு, நம்ம உடம்புல இருக்கிற மச்சம் கூட கருப்பு. என் புருஷன் ஆகிறதுக்கு தேவை பலம், பண பலம், ஆள் பலம். அது மட்டும் இல்லாம மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தைரியம் வேணும். நான் தான் டெய்லி ஜிம்முக்கு போறனே. வேஸ்ட். நான் சொன்னதெல்லாம் இருக்கிறது இவன் கிட்டதான். நல்லாவே ஓட்டுறியம்மா, இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? அப்பா இந்த வண்டியை மட்டும் இல்ல, ஃப்ளைட்டையும் ஓட்டுறேன். வணக்கம் வணக்கம வணக்கம். எனக்கே தெரியாதா, நேரம் வரும்போது எல்லாம் தானா கூடி வரும். அவசரம்னா சொல்லுமா, பாத்துருவோம். சரி வா வா போலாம். போயிட்டு வாங்க. அம்மா நந்தினி, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி வண்டியில போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் மகன் லோகேஷ் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னான். விஷயத்தை பையன் சொல்லிட்டான். ஒரு பொண்ணு விஷயம் தானே? ஆமாங்க. எந்த ஊரு? மதுரை பக்கத்துல நஞ்சி கிராமங்க. அவளை அப்படியே துண்டு துண்டா அங்கேயே வெட்டி போடணுங்க. ஏய் சத்யா, யாரா இது? அவர் சொன்னதை கேட்டியா?
ஒரு சாதாரண பொண்ண போட்டு தள்ளணுமா? அதுக்கு நம்மள தேடி வந்திருக்காங்க. எங்களை என்ன நினைச்சீங்க கவுண்டர்? ஐயோ இருங்க பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணும் சாதாரண பொண்ணு இல்ல. அப்படி இருந்திருந்தா அவளை நானே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருப்பேன். இந்த டீல முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவளை எங்க ஊர்ல இருந்து வெளியே அனுப்புனீங்கன்னா 100 ஏக்கர், அவ உயிரை எடுத்தீங்கன்னா 200 ஏக்கர். சொத்துலயும் நிறைய பங்கு கொடுக்கறேன் பாஸ். அப்படியா சத்யா? நீ நம்ம பசங்க 4 பேரை அங்க கூட்டிட்டு போ. ஓகே கேப்டன். குட். ஐயோ பாஸ், இவனா? இவங்க யாரும் வேணாம் பாஸ், நீங்களே வந்துருங்க. வணக்கம் கவுண்டர். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. இவ்ளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கேட்டுக்கோங்க, இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். என் பொண்டாட்டி தான் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா, உங்க புருஷன் உங்க கூட 80வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு செகண்ட் டைம் டூயட்டும் ஆடுவாரு. டாக்டர், நாளைக்கு எங்க ஊர் கோவில்ல திருவிழா கொண்டாட போறாங்க. இவர் அங்க இல்லனா திருவிழாவே வேண்டான்னு ஊர் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க. அடடா, அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க? இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். சந்தோஷமா? இங்க பாருங்கம்மா, அந்த கேஷ் கவுண்டர்ல பில் பே பண்ணிடுங்க. சுபகா, லட்சுமி, அந்த பூத்தட்டை கொஞ்சம் அப்படியே கொண்டு வாங்க. அப்பா, நீங்க எல்லாரும் டிராக்டர்ல போய் உட்காருங்க, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரிமா சரிமா. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க எல்லாரும் ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வண்டில ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் ஜாலியா வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. பாத்து பாத்து பத்திரமா ஏறுமா? ஏறுங்க. அப்பா ஒரு நிமிஷம் வந்துறேன். நீ எங்கம்மா போற? எங்கம்மா போற? எங்கம்மா போறாங்க? நீங்க இருங்க, நான் போய் பாத்துக்கறேன். வந்துருவா, வந்த உடனே எல்லாரும் போலாம். வந்துங்க வா. என்ன சொல்ல எதுக்காக இப்ப உள்ள போறாங்க? அது எனக்கு தெரியாதுடா. தூ, சாப்பிட தவிர உனக்கு என்னடா தெரியும்? கவுண்டர், ஏண்டா அப்படி கத்துற? அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னம்மா இது அவதாரம்? டிரைவிங்க்கு ஈஸியா இருக்கும். ஓ, அதனாலதான். அப்படியா? உட்காரு உட்காரு. ரெடி ரெடி. ஓ, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உயிருக்கு பயந்து போய் இங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா? பயப்படுறதும் ஓடி போய் ஒளியறதும் எலிதா செய்யும். வேட்டையாடுறது புலி, அந்த ஜாதிய சேர்ந்தவனா? உயிர் போற அளவுக்கு உன்னை அடிச்சு 16வது மாடியில இருந்து தூக்கி போட்டு நீ இன்னும் உயிரோட இருக்கன்னா என் அண்ணனோட சாவுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அடுறா. Yeah!
உங்க ஊர்ல எரிப்பாங்களா புதைப்பாங்க எரிப்பாங்க பாச? அப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சத்தியா குடுறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. 200 ரேக்க எழுதணும். ஆமா அதேதான் எழுதிற மார பகை உக்கமா. சந்திரி எந்திரிமா. சந்திரி மாமா இதுல ஒரு கையெழுத்து போடு மாமா. போட மாட்டேன், இங்க இருந்து போ. ஐயோ உங்ககிட்ட என்ன ஒரு கையெழுத்து தானே? பொண்ணு சாகு கிடக்குறா, இந்த நேரத்துல கையெழுத்து வேணுமா? கையெழுத்து போட முடியாது. என்ன மாமா இவ்வளவு கோவப்படுற? அக்கா நீயாவது எடுத்து சொல்லுக்கா, இந்த பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி. வாயால இனி ஒரு வாட்டி அக்கானு கூப்பிடாதடா. இங்க பாரியா, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடலன்னா ஜிகே உங்களை கொன்னு புதைச்சிருவான். முதல்ல இதுல கையெழுத்த போடு. போடியா? என்ன மனுஷனா மிருகமா? எதுக்கு இப்படி சொத்து சொத்துன்னு அலையிற? என்ன நடந்தாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன்டா. இந்த சொத்தெல்லாம் பொண்ணுக்கு சேர வேண்டியது. அவதான்டா கையெழுத்து போடணும். இவ கையெழுத்து போடணுமா? இவ உன் பொண்ணா? ஆட முட்டாள, இவ டூப்ளிகேட்டியா? கோயம்புத்தூர் நகரத்திலேயே இவ பெரிய கேடி. உன் மொத்த சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு போகணும்னு பிளான் போட்டு வந்தவதான் இவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 16 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிறந்த வம்சத்தோட வாரிச மண்ணுக்குள்ள போட்டு சாகடிச்சவன் நான் தாயா. போடியா போட. சண்டி சௌடி சீதா முந்தி மிதி 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 என மிதித்திடுவாய். மனுஷ மர்தினி ஏகய நந்தினி தகதிமி தகதிமி ஆடிடுவாய். சருமத்தை காத்திடவே சம்ஹாரம் நீ செய்வாய். அக்கிரமம் மழித்திடவே வேலை நீ எடுத்திடுவாய். நம்பிக்கை வைத்தோம் வந்துவிடு, மூடிய கண்களை திறந்து விடு. ஜெய ஜெய ஈஸ்வரி உடனே வா, தாயே ஈஸ்வரி காத்திடவா. Huh?
ராஷ்நந்தினி, என் பொண்ணு செத்துருந்தாலும் நீதாம்மா என் பொண்ணு. அந்த அம்மன் வரத்தால கிடைச்ச பொண்ணுமா நீ? அவனுங்க ஒருத்தனையும் விடாதம்மா, போய் சாகடிமா, சாகடி. உடனே மஞ்சள் குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணுங்க. யாமாதா சர்வபூதேஷு மாத்ருரூபேண ஸ்ருஷ்டிதா நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஃ. ஓம் மாபோஹிஸ்தாமயோ போஸ்தான ஊர்கே ததாதன மஹேரணா ஆய சக்ஷதே யோ வ சிவதமோர் சஸ்தஸ்ய பாஜே தேஹனா உஷ தீர்வ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவோ ஆபோ ஜனயதா ஜனஹ. சாந்தமாகு தாயி, சாந்தமாகு.